إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من شاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم நஞ்சத்தை படைத்து பாலிக்கக்கூடிய அல்லாவுக்கு எல்லா புகழும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இதேக்கமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஸ்தபா சையதுல் கௌனைன் ஆதமுல் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீதும் ஆகட்டும். அதிகமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹாக்கு விடயங்களை செய்யுமாறையே இருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் இந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹாக்கு தடுக்கிறானோ அவைகளை வெற்றி நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு ஒரு குறுகிய காலத்துக்காக வேண்டி இந்த உலகத்தின் மனிதர்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பினார். அனுப்பக்கூடிய நேரத்தில் ஒரு பெரியோர் அமானிதம் தீன் என்ற அமானிதத்தோடு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்தை அல்லாஹ் உண்டாக்கியிருக்கிறார். பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான். இணையத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இவ்வளவுதான் விரும்பினாலும் இந்த உலகத்துல நாங்க வாழ போற காலம் மிகவும் குறுகிய காலம் தான். தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள், வல்லாஹி மத் துனியா ஃபில் ஆகிரா இல்லா மிஸ்லு அஹதிக்கும் யஜ்அலு இஸ்பாஹு ஃபில் யம் லியன்ஸுர பிம யர்ஜிஅ. அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், ஆகிராவுக்கு முன்னால இந்த துனியாவுடைய வாழ்க்கை எவ்வளவு குறுகிய கால வாழ்க்கை என்றால், உங்களில் ஒருவர் சமுத்திரத்துல விரலை போட்டு எடுத்து பாருங்க, அந்த விரல் நுனியில் எவ்வளவு சொட்டு தண்ணி நிற்கிறதோ துனியாவுடைய வாழ்க்கை. இந்த முழு கடல் இருக்கக்கூடிய தண்ணி நிற்கிறதே அதுதான் ஆக்ராவுடைய வாழ்க்கை என்பதாக சொல்லும் அவர்கள் காட்டினார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, முது எடுக்கக்கூடிய நேரத்துல ஹவுதுல நாங்க முது எடுக்கிறோம், ஹவுலுல விரலை போட்டு எடுத்து பாருங்க, ஒரே ஒரு துணி தண்ணி வரப்போகுது. உள்ள தண்ணியே அதிகமான தண்ணி மாதிரி விளங்கும்.
அவங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டின உதாரணம் இருக்குது. ஹவுதுடைய தண்ணி அல்ல, ஒரு நதியுடைய தண்ணி அல்ல, ஒரு ஓடையுடைய தண்ணி அல்ல. அகலுக்கு முன்னால ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, விரல போட்டு அடிச்சு பாருங்க எவ்வளவு சொத்து தண்ணி நிற்குமோ. துனியாவுடைய வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை. அதே மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு ஆயத்துல 50,000 ஆகராவுடைய ஒரு நாள் துனியாவுடைய 50,000 வருடங்களுக்கு சமம் என்றார். ஆகராவுடைய ஒரு நாள் துனியாவுடைய 50,000 வருடங்களுக்கு சமமாக இருக்கிறது. எனவே உலகத்துடைய வாழ்க்கை இருக்குது பெரியவர்களே சகோதரர்களே, மிகவும் குறுகிய கால வாழ்க்கை. குறுகிய கால வாழ்க்கையை வச்சுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான மறுமை அல்லாஹ் முடிவு செய்ய போறான். நம்ம விரும்பியோ விரும்பவில்லையோ ஒவ்வொரு நாளும் கபரின் பக்கம் பேசிக் கொண்டேதான் இருக்கிறோம், அரசின் பக்கம் பேசிக் கொண்டேதான் இருக்கிறோம். மகன் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மகன் நேரத்துல 16 வயது ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க உலகத்துல 3 அல்லது 3 ஆட்சி செய்தவர். அவருடைய மகன் காத்துல வபாத் ஆகிறார், பக்கத்தில் உள்ளவருக்கு நசீஹத் செய்றார். இந்த பெண்கள் வாசம் சொல்லுங்கோ, யா சாஹிபி யா தகதரி ரிஸ்ஹு மின் அல் உமரு யன்ஃது அன்னஈமு யஸூலு. யா சாஹிபி, என்னுடைய நண்பனே, லா தகதரி ரிஸ்ஹு அன்னஈமு. உலகத்துடைய சுதந்திரமான வாழ்க்கையை பார்த்து, லக்ஸரி லைஃப் பார்த்து நீங்க ஏமாற வேண்டாம். العمر ينفذ والنعيم يزول. காலம் கழிந்து கொண்டே போகிறது, இந்த உலகத்துடைய நியமத்தில் அழிந்து கொண்டே போகிறது. فَإِذَا حَمَلْنَا إِلَى الْقُبُورِ جَنَازَةً فَاعْلَمْ أَنَّكَ بَعْدَهَا مَحْمُولٌ. இங்கே நீங்கள் ஜனாசாவை கபர் ஸ்தானத்துக்கு கொண்டு போறீங்க, அலம் அல்லாஹ்னா யாரும் விஷயமோ, நாளைக்கு அது உங்களுடைய ஜனாசாவாக இருக்கு. ஒரு நாளைக்கு அவளையும் அப்படியே தூக்கி கொண்டு போவாங்க. பெரியோர்களே சகோதரர்களே, அப்துல் ஆலமீன் எங்களுக்கு ஒரு அமானிதத்தை செஞ்சிருக்கிறான். அமானிதம் அல்லாஹ் கியாமத்துடைய நாள் என்ன கேட்க போறான் என்றா, இந்த தீனுக்காக வேண்டி நீ என்ன செஞ்சிருக்கிறாய், என்னுடைய தீனுக்காக வேண்டி உனக்கு அமானிதமாக நான் செஞ்சிருக்கிறேன். என்னுடைய குறுகிய காலத்துக்குள்ள என்னுடைய தீனுக்காக வேண்டி, என்னுடைய மார்க்கத்துக்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கிறாய் என்பதாக அல்லாஹ் கேட்டான் போறார். ஒவ்வொரு நிமிடமும் ஒரு கனிமத் பெரியவர்களே சகோதரர்களே, நம்ம விரும்பியோ விரும்பலையோ ஒவ்வொரு நிமிடத்தை பற்றி அல்லாஹ் கேட்கதான் போறார். அதான் ஒரு பெரியார் கேட்கிறார், கைஃப தஃப்ரஹு ஃபித் துன்யா வ ஜீனதஹா மன் யுஅஜ்ஜு அலைஹி அல்லஃது வன் நஃபஸு. இந்த மனிதனுடைய ஒவ்வொரு மூச்சு, இந்த மனிதனுடைய ஒவ்வொரு பேச்சியும் எழுதப்படுவதோ, மலாய்க்குமார்கள் எழுதி கொண்டே இருக்கிறாங்க. ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேச மாட்டான். அந்த பெரியார் கேட்கிறார், இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு சந்தோஷமா இருக்கிறான், அவருடைய ஒவ்வொரு மூச்சு, ஒவ்வொரு பேச்சு எழுதப்படுவதோ கணக்கிடப்படுவதோ, உலகத்தில் எப்படி சந்தோஷமாக இருப்பார். மூச்சு விடக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்துல என்ன செய்யறோம் என்பதாக மலாய்கா மார்கள் எழுதிக்கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் காட்டுதான் போறான். சூரத்துல் சஹப்ல அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதனுக்கு முன்னால் அல்லாஹ் பட்டறிய காட்டுவான், ஆச்சரியம் சொல்லுவான், ஒரு கதாவை பார்த்து ஆச்சரியப்படுவான். وَمَا لِهَذَا الْكِتَابَ لَا يُغَادِرُ صَغِيرَةً وَلَا كَبِيرَةً إِلَّا أَحْصَاهَا. இது ஆச்சரியமான கிதாப் ஆகிக்குது. சின்னது பெரியது ஒன்றுமே விடுபட்டு இல்லை, எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறேன். ஆச்சரியப்படுவார். பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கஷ்டமான ஒரு விடயம் அல்ல. உலகத்தில் ஒரு மொபைல் கம்பெனிக்கு ஒரு மனிதன் ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும் என்ன, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி உலகத்துல நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம். இந்த மக்களுடைய போக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்துக்கு வந்துட்டோம், பிறந்துட்டோம்,
ஸ்கூல்ல படிப்பாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் ஒரு தொழில் ஒன்றுக்காக வேண்டி போவாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் கல்யாணம் முடிப்பாங்க, திருமணம் முடிச்சதுக்கு பின்னால பிள்ளைகள் கிடைக்கும், அந்த பிள்ளைகளுக்கு மதுவாக இவர் கிடைக்கப்படுவார், பிள்ளைகளையும் கொஞ்சம் படிக்க வச்சு அவங்களையும் திருமணம் முடிச்சு கொடுத்துட்டு வைப்பாரு, இவர் கொஞ்சம் வயோதி சுகத்துக்கு போன உடனே தொழில் எல்லாம் மீட்பட்டுடுவார், கடைசி காலங்களை கழிச்சிடுவார், இருக்க பேசிடுவார். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இது அல்ல எங்களுக்கு அல்லாஹ் தந்த வாழ்க்கை. அது போறதுக்கு அது பேசிக் கொண்டேதான் நிற்கும். இந்த வாலிபத்துல காலத்துல பின்னால வயோதிக்க அல்லாஹுடைய தீவிக்காக வேண்டி நான் என்ன செஞ்சிருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் பேசித்தானே போறான். வாழ்க்கை வாழதான் வேணும், வாலிபத்தை கழிக்கதான் வேண்டும், பிள்ளைகளை வளர்க்கதான் வேணும். ஆனா ரப்பல் ஆலமீனுடைய தீன் பெரியவர்களே சகோதரர்கள், இது அல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய ஒரு அமானிதம் என்று நாங்கள் விளங்கிக்கிறோம். அந்த காலத்துடைய ஆண்கள், காலத்துடைய பெண்கள், இவர்களுடைய வாழ்க்கைக்கு பார்க்கலாம், அவர்களுடைய முக்கியமான மக்கள், அவர்களுடைய முக்கியமான நோக்கம் உலகத்துல இந்த உலகத்துல தீனாயா தாக்குறது எப்படி இருக்கிறார். ஆண்கள் மாத்திரத்துல பெண்கள் எடுத்து பார்த்தாலும் அவ்வாறுதான் இருந்தார்கள். பெரியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ்வுலையும் செல்லம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால முதலாவதாக மதரசா என்ற அமைப்பின் பெண்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டது நம்ம ஆயிஷா ரவி அல்லாஹு தஆலா அன்ஹாவோட வீட்டில் தான். ஆயிஷா ரவி அல்லாஹு தஆலா அன்ஹாவோட பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது 300க்கு மேல மாணவ மாணவிகள் ஆயிஷா ரவி அல்லாஹு தஆலா அன்ஹாவோட இருக்கிறார். பேசி பின்னால ஆண்கள் வந்து விஷயங்களை மசாயல்களை படிச்சுவாங்க. பெண்களும் ஆயிஷா ரவி அல்லாஹு தஆலா அன்ஹாவோட விஷயங்களை படிக்கிறதுக்காக வருவாங்க. 2200 ஹதீஸ் செஞ்சிருக்கிறார். அந்த ஆயிஷா ரவி அல்லாஹு தஆலா அன்ஹாவோட இந்த வீட்டில படிக்கிற பெண்மணி ஹஃப்ஸா பின்த் சீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹா என்ற பெண்மணி, ஆணுக்கு அந்த காலத்துல பெண்கள் எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறாங்க இந்த குர்ஆன் படிப்பதற்காக வேண்டிய, குர்ஆன் பாதுகாக்க வேண்டிய. இயேசுக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஹஃப்ஸா பின்த் சீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, 12 ஆயிஷா ரவி அல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி ரஹ்மத்துல்ல இருந்து அப்படியே குர்ஆன் மரணம் செஞ்சாங்க. 12 வரலாறுல இருந்து பார்த்திருக்கிறது, அந்த காலத்துல உள்ள பெரிய பெரிய உலமாக்கள் கூட சொல்லுவாங்களாம், இந்த காலத்துல அவர்களுடைய காலத்துல இந்த காலத்துல குர்ஆன் பற்றி ஆகப்பெரிய அறிவுள்ள பெண்மணி ஹஃப்ஸா பின்த் சீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவங்க. இந்த மக்கள் கேட்டாங்க, ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள மிகவும் பெரிய ஒரு அறிவாளியா உலமாக்கள் சென்றாங்க, நிச்சயமாக ஹஃப்ஸா பின்த் சீரி அல்லாஹ் கொடுத்த அறிவு குர்ஆனுடைய விஷயத்துல பெரிய ஒரு அறிவாளியாக இருந்தாங்க. அவர் சகோதரர் தான் முஹம்மத் பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கனவுகளுக்கு விளக்கம் செய்யக்கூடிய விஷயம் ஆக பெரிய ஒரு ஆலிமாக இருந்தார். அவர்களிடத்திலேயும் சில மாணவர்கள் குர்ஆன் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கக்கூடிய நேரத்தில் சொல்லுவாங்களாம், இந்த குர்ஆனுடைய விடயங்களை கேட்டதாக இருந்தா என்னுடைய சகோதரி அப்படின்னு தீரின் கிட்ட கேளுங்கோ, குர்ஆனுடைய விஷயத்துல பெரிய ஒரு அறிவாளியாக இருக்கிறான். அறிவு மாத்திரம் அல்ல, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பக்குவத்தை அல்லா கொடுத்துருக்கான் என்றா, ஒவ்வொரு நாளும் இரவேல பாதிய குர்ஆன் அப்படி நின்று வணங்கி கொண்டு அப்படியே ஓடிக்கொண்டே வணங்குவான். அடிமட்டம் கேட்கப்பட்டுச்சு, உங்களை அப்படின் சீரியனை பற்றி சொல்லுங்களே, அந்த நேரத்தில் அந்த பெண்மணி அடிமை பெண் சொல்றா, அப்பாவை பத்தி குறை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்ல, ஒரு சிறந்த ஒரு பக்குவமான ஒரு பெண்ணாக இருக்கிறா, நான் நினைக்கிறேன் அவன் அவட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு குற்றம் செஞ்சிருக்கான். ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க, இல்ல அவ இரவில் அழக்கூடிய அழுகையா இருந்தா என்ன உள்ளம் சொல்லுது, ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சாவோ அதை நினைக்க அழுகுறாவோ, எதிர்பார்க்கிறாவோ, இந்த அளவுக்கு சிந்தனை வரக்கூடிய அளவுக்கு அழக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாங்க என்பதாக வரலாறு. எண்ணத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, குர்ஆன் மனனம் செஞ்சது மாத்திரம் அல்ல, அந்த குர்ஆனுடைய அறிவையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நாட்டுல மட்டும் 150க்கு மேல ஸ்பெயின்ல பொறுத்துவால 150க்கு மேல பெண்கள் குர்ஆன் எழுதுவதற்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பெண்களுக்கு இருந்த கவலை என்ன, எந்த வாழ்க்கை ஒரு ஒரு கணவனுக்கு மனைவியாக இருக்கிறதோ, பிள்ளைகளுக்கு ஒரு தாயாக இருக்கிறதோ மாத்திரம் அல்ல, இணையால இந்த சமூகத்துக்கு என்ன நடக்கணும், இணையால இந்த தீனுக்கு என்ன நடக்கணும், அல்ல மௌத்துக்கு பின்னால கேட்க போறது அதுதான்.
இதுவே அந்த காலத்துல பெண்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க முதலாவது வீட்டு துறை என்பதாக வந்தது. வரலாறு எடுத்து பாருங்க, பெண்கள் முதலாவதாக வீட்டுல எழுத்து துறையை படிப்பாங்க, அழகான கையெழுத்த படிப்பாங்க. அந்த காலத்துல பிரிண்டிங் மெஷின் இருக்குல்ல, இந்த காலத்துல கொரான் தேவை 1000 2000 1 லட்சம் பிரிண்ட் பண்ணலாம். இந்த காலத்துல பிரிண்ட் பிரஸ் இருக்கல்ல. ியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இழுத்து துறை அதுக்கு என்ன செய்வாங்க, கரசால ஓய்வான நேரங்கள் வந்தா செய்யக்கூடிய வேலை கொரான எழுதுறதுதான். யாருக்கு? எனக்கு எங்கே ஒரு கொரான எழுதி கொள்ளுவான் எழுதுவாங்க. செஞ்சு கணவன் வீட்டுக்கு போவாங்களோ அதை தான் சுரியாக கொண்டு போவாங்க. அந்த கால வெள்ளியால் ஒரு கவர் ஒன்று போட்டு கொண்டு கொரான தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு கொண்டு போவாங்க. பெரியோர்களை சகோதரர்களை பெண்களை வச்சு குர்ஆனுடைய விஷயத்துக்காக வேண்டி வேலை வாங்கினார். பாருங்க, முப்பது பாகங்களுக்குரிய ஒரு சக்தியர் அவர் எழுதின அந்த 30 பாகங்களுக்குரிய கிதாபுல் ஜவாஹிர் தஃப்ஸீர் குர்ஆனுக்கு விளக்கம் எழுதின கிதாப் முஸன்னி மகனுக்கு அந்த 30 பாகங்களும் பாடமாக இருக்கின்றன. குர்ஆன் 30 ஜுஸு அல்ல, அந்த குர்ஆனுக்கு விளக்கம் 30 பாகங்கள் வாப்பு எழுதின கிதாப மகள் அப்படியே பாடமாக்கிட்டார். இப்ப அவர்களுடைய மகனை அவங்க அதாவது அவருடைய சகோதரர்களோ வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் மகன் என்ன படிச்சுட்டு இருந்தீங்க, இந்த ஆயத்தை இந்த ஆயத்தை படிச்சிருந்தாங்க தாயே, அந்த நேரத்துல தாய் சொல்லுவாம் இந்த ஆயத்தை விளக்கமாக சொன்னாங்களா, இந்த ஹதீஸ விளக்கமாக சொன்னாங்களா, இந்த சக்திகளை காட்டினாங்களா. ஜெனியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், அந்த அளவுக்கு அல்ல அறிவு கொடுத்து பெண்கள் குர்ஆனுடைய விஷயத்துல அவ்வளவு அறிவுள்ள பெண்களாக இருந்தாங்க. குர்ஆனுக்கு சிதமை செய்யறாங்க. 30 பாகங்களுக்குரிய குர்ஆன் அல்ல, 30 பாகங்களுக்குரிய குர்ஆனுடைய தஃப்ஸீர மனனம் செஞ்சிருந்தாங்க என்றா எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள பெண்களா. நாங்க யோசிச்சு எங்கட பெண்களுக்கு எத்தனை ஹதீஸ்களையும் எத்தனை மசாயிகளையும் இது எங்கள் தன்னுடைய மகனுக்கு சுத்தத்துடைய விஷயம், மகனுக்கு சுத்தத்துடைய விஷயங்களை படிச்சு போற அளவுக்கு சரி, தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு சரி அறிவிக்கிறா. என்னுடைய கணவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, பிள்ளைகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, என்னையால சமூகத்துக்கு நடக்க வேண்டிய இந்த அறிவு எங்களுக்கு இருக்கிறா. இந்த அறிவு இணையத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, நாங்க ஸ்கூலுக்கு அனுப்புவோம், ஓ லெவல் வர காட்டி மே லெவல் வர காட்டி மதிப்பினாலும் இந்த விஷயங்கள் ஸ்கூல்ல சரி போவாங்களா என்ற ஒரு பிரச்சனைமாக்காக தான் இருக்கு. ஒரு முஸ்லிம் என்ற ரீதியில் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கேள்விகள் என்ன? குர்ஆனுக்கு மாத்திரமா ஹதீசுடைய துறை பாருங்க. இணையத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹதீசுடைய நேரத்துல ஒரு பெரிய ஒரு சிலை ஒன்று இருக்கும், அதுக்கு பின்னால ஆண்களுக்கு விளங்குவதும் அது எங்க வாசிப்பு என்னமோ தவறு நடந்திருக்கிறது, பெண்கள் அதை திரைக்கு பின்னால் என்று சிந்திக்கிறாங்க என்பதா. இணையத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இந்தியாவில் ஓதின உலமாக்களுக்கும் பெருமை இருக்கும். அவங்க தௌரத்துல் ஹதீஸ் அவங்க ஹனஃபி மஸ்ஹப்ல முக்கியமாக படிச்சிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் கிதாப். ஹதீஸ் கிதாபுக்கு உண்டாகிச்சு என்ற வரலாறு எடுத்து பார்த்தா எழுதப்பட்டிருக்குது. அது இமாம் அபூ ஜாஃபர் ஸஹாவி ரஹ்மஹுல்லா தன்னுடைய வீட்டுல பெண்களுக்கு ஹதீஸ் படிச்சு கொடுத்தாங்க. அந்த நேரத்துல அவனோட மகள் வாப்பா சொல்லக்கூடிய ஹதீஸ் அப்படியே எழுதி 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 கடைசியாக வாப்பாக்காக வேண்டி ஜமா பண்ணி ஒன்றை சேர்த்து குடிச்சுதான் அபு ஜாஃபர் ஸஹாவி ரஹ்மஹுல்லா அவர்கள். எண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், இந்த பாகிஸ்தான்ல யார் எல்லாம் உலமாக்கல் ஆகிறாங்களோ கடைசி தூரத்தில் ஹதீஸ் கிதாப் அவங்க படிச்சு சொல்லுவாங்க. ஒரு ரூஹானி உஸ்தாதாவாக அந்த பெண்மணி இருக்கிறாங்க உலமாக்கல். பாப்பா படிச்சிருந்த பாப்பா தடி படிச்சிருந்த ஹதீஸ் அவன் அப்படியே கையால் எழுதி
திஸ்மில்லாக இது நீங்கள் அறிவிக்கக்கூடிய பெரியோர்களே சகோதரர்களே, அவங்க மகன் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு மத்தியில தான், அல்லது 200 வருடங்களுக்குள்ளதான் இந்த நிகழ்வு. பொதுவாக இலங்கையில கடைசி வருஷத்துல படிக்கக்கூடிய ஒரு கிதாப் தான் மிஷ்கா என்ற கிதாப். என்னுடைய வருடங்களுக்குள்ளக்கூடிய பெரியோர்களே சகோதரர்களே, 150-200 வருடங்களுக்குள்ள அந்த காலங்களுக்கு முன்னால் எடுத்து பார்த்தா, நீங்கள் தீனுக்காக வேண்டிய தானுடைய அறிவு ஹதீசுடைய அறிவு பெண்களாக இருந்தாங்க. என்னுடைய பிள்ளைகளை எப்படி கொடுக்கணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி கல்வியை திருக்கணும் என்ற முழு ஆற்றலும் உள்ள பெண்களாக இருந்தார். இணையத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களுக்கு நாங்களும் யோசிக்கணும், இந்த மகளை வச்சு இந்த தீனுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், மகள்ல தீன வளர்க்கறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த ஏரியால இந்த நாட்டுல தீன வளர்க்கறதுக்காக வேண்டி இந்த மனைவிய இந்த புள்ளையில நான் இப்படி பாவிச்சிருக்கிறேன் என்பதை நாங்கள் யோசிக்கணுமா இல்லையா? இணையத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எங்களுக்கு நல்லா சொன்னிதான் ஒவ்வொருத்தரும் யோசிங்க, உள்ளத்துல கையை வச்சு சொல்லுவோம், அல்லாஹுடைய தீனுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், கையை வச்சு தொழில் செஞ்சு கொண்டிருக்கிறோம், எந்த சந்தேகமும் இல்ல, தீன் குடிக்கிறோம் அல்லது பிசினஸ் செய்யறோம் அல்லது ஒரு ஒரு ஏதோ ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறோம், ஆபீஸ்ல வேலை செய்யறோம், எல்லாம் சரி, அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி நான் எவ்வளவு செலவழித்திருக்கிறேன் அல்லது நான் எவ்வளவு ஹிதுமத் செஞ்சிருக்கிறேன், பணசாலையாக இருந்தாலும் சரி அறிவாலையாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு எல்லாம் என்னென்ன தன்மைகளை தந்திருக்கிறானோ, சீனத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அதெல்லாம் அல்லாஹ் தந்தது அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டிதான், அவனுடைய தீன ஹயாத்திற்காக வேண்டிதான். அந்த காலத்துல சகாபாக்கள் இருக்கு பாருங்க, இவ்வளவு தீனுடைய விஷயத்துக்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தான். ஆண்களும் தான் பெண்களும் தான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, செலவழிக்கிற விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் தீனுக்கு செலவழிக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரியோர் இன்பமாக குரான் அல்லாஹாக்கு சுபஹானஹு ஆயத்துல சொல்றான், யார் அல்லாஹ்க்காக வேண்டி அழகிய கடன் தருவாங்களோ அவர்களுக்கு அல்லாஹாக்கு சுபஹானஹு பன்மடங்காக்குறான். அவங்க வராங்க வந்து சொல்றாங்க, யார் ரசூல் அல்லாஹ் எல்லாம் குரான்ல கடன் கேட்கிறானா, இது ஒரு அப்படி அதை ஆயத்து ஒன்று வந்திருக்கிறா யார் ரசூல் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஆயத்தோதி, மையு குர்புல்லாஹ கர்பன் ஹஸனா, அல்லாஹ் சொன்னான் யாருக்கு அல்லாஹ் யார் அல்லாஹ்க்காக வேண்டி அழகிய கடன் தருவாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வான். எனவே அபு அல்லாஹ் ஏன் கேட்கிறான் என்று அவங்களுக்கு சொல்லுகிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தந்த சொத்து அல்லாஹ் செலவழிக்க சொல்றான். மகன்யும் சொர்க்கத்துக்கு போடுவானா, நிச்சயமா அல்லாஹ் போடுவான். நீங்க சாட்சியா அறிங்க, என்னத்து அல்லாஹ் ரெண்டு சொத்துக்களை தந்திருக்கிறான், ரெண்டு தோட்டங்கள், அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி கொடுத்துட்டேன் யார சொல்லா, நீங்க சாட்சி அறியுங்க. நீங்க குடும்பம் அடுத்த தோட்டத்தோட வாழ்க்கையில் கொண்டு போனதுக்காக வேண்டி நீங்க வெற்றி பண்ணுங்க. யாரும் சொல்ல அப்படி ரெண்டு தோட்டத்துல எனக்கு ஆக விருப்பமான தோட்டம், எனக்கு ஆக விருப்பமான தோட்டம் தான் பல பிரதேசத்தில் உள்ள தோட்டம், 200 மரங்கள் இருக்குது யார் சூழல்லா, இந்த விருப்பமான தோட்டத்தை அல்லாஹ்க்காக கொடுத்து ஒரே ஒரு குரானாய அப்படியே வாழ்க்கைய மாறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபூ ஜஹதா லாபகரமான ஒரு வியாபாரத்தை செஞ்சுட்டீங்க, இப்ப மாறாங்க தோட்டத்துக்கு மனைவி தோட்டத்துல அங்கதான் அவங்களோட வீடும் இருக்கு, பிள்ளைகளுக்கு பேரித்த பழங்கள் சாப்பிட்டு குடிச்சுதான் இருக்கிறாங்க, 200 மரம் உள்ள தோட்டம் யோசிச்சு பாருங்க. எல்லாக்காக வேண்டி நான் வக்குப் செஞ்சிட்டேன், எல்லாக்காக வேண்டி கொடுத்துட்டேன், அபூ ஜஹதா ரதி அல்லாஹு தஆலா அந்த தோட்டத்துக்குள்ள கூட போகல, வெளியில இருந்து தன்னுடைய அந்த கொடுத்த கடனை பத்தி அல்லாஹ் கொடுத்த கடனை பத்தி உறுதியால படிச்சு காட்டுறாங்க. என்னுடைய மனைவி சொல்றாங்க, ஹதா ஃபி ரப்பி சுபுல் ரஷாதி இலா சபீலில் கைரி வஸ்ஸதாதி பைனி
من الحائط بالوداد أجمل قربا إلى التنادي فقلته الله على اعتمادي إلى من ولا ارتجادي إلا رجاء اللعف في المعادي لي بالنفس والأولاد الله إنري منيدي حياة ربي سبحان الرشادي الله هناك نير وليحاتي الله هناك الإنسان عيني من الحائط بالمعادي ونفس نلا جنيم حكم من دفعه حكم يولو ما நான் இந்த தோட்டத்தில் எவ்வளவு இறைச்சொல்ல வச்சிருக்கிறேன் என்பது உனக்கு தெரியும். ஒரு 100 மரங்கள் சும்மா இல்ல, அவருக்காக விருப்பமான தோட்டம். ஆனா இந்த தோட்டத்தை அல்லாஹ் எனக்கு சும்மடங்கு கிடைக்கும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்துட்டேன் என்றார். உள்ளேலயம் எடுத்துக்கொண்டு அப்படியே தோட்டத்தால வெளியே வாங்கோ என்பதாக செய்தியாலே சொல்லிட்டார். மனிதன் ஒரு நிகழ்வை உள்ளத்துல பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கிறது. பள்ளிக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டு நோனாக்க சொல்றதை எப்படி யோசிப்போம்? 1000 ரூபான்னு சொன்னா புலம்பிடுவான். 500 ரூபான்னு சொல்லுவோம். இயேசுக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பெரிய ஒரு தியாகத்தை செஞ்சு கவிதையாக சொல்றதாக இருந்தா எவ்வளவு உள்ளத்துல ஒரு சந்தோஷம் இருந்திருக்கு. பாரமாக நினைக்கல, பாக்கியமாக நினைச்சாங்க. அந்த மனைவி அல்லாஹ் இயேசுக்குரிய பெரியவர்களே, சகோதரிகள், பெண்களுக்கும் ஆர்வம் எப்படி என்றால் கணவனுடைய கேட்கிறீர்களாக வேண்டி சொன்னாங்க. அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யட்டும், நீங்க ஒரு பெரிய ஒரு லாபகரமான வியாபாரம் செஞ்சிட்டீங்க என்பதாக உள்ளுக்கு இருந்து மனைவி கணவனுக்கு கவிதையாதான் தெளிக்காங்க. வாயில் பழங்கள் வாயால் அப்படியே வெளியெடுக்கிறாங்க. வெளியே வாராங்க, சந்தோஷமாக வாராங்க. பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த ஆர்வம் எங்களோட வாழ்க்கையில் இருக்குதா? இயேசுக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தீன் என்று வரக்கூடிய நேரத்தில் எவ்வளவு ஆர்வமா செலவழிக்கிறதுக்கு ஆர்வமா இருந்தா, அமல் செய்யறதுக்கு ஆர்வமா இருந்தா, அந்த வாழ்க்கையில எல்லாத்திலையும் ஒரு வகையான இன்பம் வேண்டி வேண்டியதை செய்யறதுக்கு அவங்களுக்கு இன்பம். இப்ப நாங்க யோசிக்கணும், அல்லாஹுடைய தீன்காக இருந்தால் என்ன செஞ்சிருக்கிறேன்? நானாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதுதான் நான் செய்வேன். எண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், நேற்று ஜெமியத்தில் உலமால ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் வைக்கிறாங்க மஸ்ஜித்ல. எங்களுக்கு தெரியும், ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல மழையின் காரணமாக, வெள்ளத்தின் காரணமாக பெரிய சேதம். 1 மில்லியன் மக்களுக்கு மேல சேருகிறார். வீடுகள் இல்லாம, ஏன் தண்ணி நிறைஞ்சிருக்கு, ஸ்கூல்ல சாப்பாடு இல்ல, அவங்கள பேசி அக்செப்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வேண்டி ரோட்ல போகலாத நிலைமை. மாஷால்லா, சமூகத்துல நேரத்திலும் ஒரு சந்தோஷம். இந்த ஜமியத்துல ஓலமா பள்ளியில கிளம்பில் உள்ள எல்லா மஸ்ஜித்களை சொன்னாங்க, இப்ப இந்த ஏரியாக்குள்ள இந்த சேதங்கள் உண்டாகிருக்கு. எப்படி சுனாமிக்கு ஜமியத்துல ஓலமா முன் வந்து உழைப்பு செஞ்சாங்களோ அதே மாதிரி சொன்னாங்க, இந்த ஏரியாக்கள் இந்த மாதிரி சேதங்கள் இருக்கு, இவ்வளவு பெரிய ஒரு உதவி செய்ய வேண்டிய தேவை. எனவே நாம உங்களுக்கு இந்த அணம் கேட்கல, இன்னொரு ஏரியா இந்த ஏரியாக்களை பொறுப்பளிக்க தயார். அதுக்கு 7 ஊருக்கு 4 மஸ்ஜித் பொறுப்பளிச்சிருக்கிறாங்க. இப்படி 4 மஸ்ஜித்கள் முன்னாங்க. நாங்க இங்க 7 ஊர் எடுக்கிறோம். என் 17 கேம்ப் அடிச்சிருக்கிறாங்க. 17 கேம்ப்ல மக்கள் இருக்கிறாங்க. 10,000, 20,000 மக்கள் இவங்களுக்கு எத்தனை நாளைக்கு கொடுக்க தண்ணீர் காட்டி உதவி செஞ்சு கொண்டே இருக்கும். மக்கள் கால் பண்ணி ஜம்யா சொல்றாங்க, இந்த இந்த ஏரியா 5 லட்சம், இந்த ஏரியா 5 லட்சம், இந்த ஏரியா 5 லட்சம் அப்படி எல்லாம் செலவழிச்சுக்கணும். மாஷா அந்த காலத்துல செஞ்ச போல அதான் செஞ்சோம் என்று நான் சொல்ல வர இல்ல. ஏதோ ஒரு ஆர்வமாக உள்ள மக்களுக்கு உதவி செய்து ஒரு வகையான உள்ள உண்மத்தில் கொடுத்திருக்கிறார். முஸ்லிமும் வாஹிதீன், முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு உடம்ப போலதான் இருக்கிறோம். எங்களுக்கு என்ன, எங்களுக்கு கொஞ்சம் குளிராக இருக்குது. இல்ல, கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரிகளே, சகோதரர்கள் உண்மை தொண்டு மாஷால பெரிய உதவிகள் செஞ்சு கொண்டிருக்கிறார். என்ன செல்ல வாரேன் என்றா, ஆலமீன் எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அமானுதம் இருக்குது.
இது ஒரு வகையான சோதனை. ஒவ்வொரு கட்டத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சோதிப்பான். அந்த மக்களுக்கு வெள்ளத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான். எங்களுக்கு அந்த வெள்ளத்துல விழுந்திருக்கிற மக்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க அல்லாஹ் எங்களையும் சோதிக்கிறான். பெரியோர்களே சகோதரிகளே, மக்களுக்கு இப்படி வரக்கூடிய நேரத்தில் அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க, எல்லாம் எங்களுக்கு ஒரு முன் மாதிரி. இந்த உம்மத்துல எப்போ ஒற்றுமை வருமோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனை முன்னுக்கு கொண்டு போவார். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர காலம் எப்படியா கொண்ட காலம், தலையில வச்சு கொண்டு போன காலம். மக்கள் தலையில வச்சு கொண்டு போவாங்க, யாருக்கு கொடுக்கறது, ஏழைகள் இல்லை. ஆனா அவர் எவ்வளவு பெரிய தத்துவமான ஹலீஃபா, உள்ளத்துல வரக்குள்ள நான் பஞ்சம் உண்டாகிச்சு. ஒரு ஏரியால தமிழ் ரவி அல்லாஹ் இருக்கிறாங்க, பஞ்சம் வந்திருக்கிறது, நான் அமீருல் மூமினீனாக இருக்கிறேன், நான் எப்படி சாப்பிடுறது. உம்மத் பத்தியில இருக்கிறாங்க, நேரத்துல எப்படி உதவி செய்யணும் யோசிச்சு பார்த்தாங்க. நேரத்தை காலத்தை அறிவை எல்லாம் அமைப்பில் அல்லாஹுடைய அமானுக்கு பாதுகாக்கணுமோ அந்தந்த அமைப்பு. அதே மாதிரி கணிக்கக்கூடிய பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு முக்கியமான விடயம் எங்களுடைய வாலிபு கம்யூனிட்டி. அளவுக்கு வாலிபர்கள் சீராகுவாங்களோ அவங்கதான் எங்களுடைய வருங்காலம். அதையும் காலத்துல வாலிபர்களை வலிக்கேற்று போட்டிக்காக வேண்டி முயற்சி நடந்து கொண்டிருக்கு. எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறோம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல. யூரோப்பியன் கண்ட்ரீஸ் நாடுகள் எங்களுக்கு முன்மாதிரி கூடியவர்களே சகோதரர்கள். அமெரிக்காவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் எடுத்து பார்த்தா அமெரிக்காவுடைய இப்போ காலத்துல ஹாலாத், ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வாலிபரும் அவர் டெலிவிஷன் பார்க்கிறார். எங்களுக்கு ஒரு முன்மாதிரியா ஒரு வாலிபர் 18 வயது அடையக்கூடிய நேரத்துல 18,000 ப்ளூ பில் மோசமான படங்களை பார்த்துருப்பார். இது எங்களுக்கு முன்மாதிரியா? ஒரு மாசத்துக்கு 10 நிமிஷம் தாய் தந்தர்களோட பேசுறதுக்கு அவனுக்கு டைம் இல்ல, அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் காலத்தை கழிக்கிறார். எங்களுக்கு ஒரு முன்மாதிரியா? 16, 17, 18 வயசு ஆகிற நேரத்துல செய்யாம ஆச்சரியம் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸுடைய வாலிபம் எங்களுக்கு ஒரு முன்மாதிரி அல்ல. எங்களுக்கு முன்மாதிரி சஹாபாக்களுடைய வாலிபம் தான். வரலாறு எடுத்து பாருங்க, தீனுடைய விஷயத்துல அந்த அமானுக்கு சுமந்த விஷயத்தில் அதிகமாக காலத்தை நேரத்தை செலவழித்தது வாலிபர்கள் தான். வரலாறுல வந்திருக்குது நபி அவங்க போகக்கூடிய நேரத்துல ஆடி பழுத்த நிலைமையில ரூபச்ச ரவி அல்லாஹ் அனுபவங்களை தவிர வேற எந்த சாதியும் இருக்கல, எல்லாமே கருப்பு தாடியாக தான் இருக்கு. ஏன் எல்லாமே வாழ்க்கைகள் அந்த ஹிஜ்ரத்துக்கு உதவி செஞ்சது யாரு? எட்டி வைத்தது அஸ்மா பின் ரவி அல்லாஹ் அனுபவம், 27 வயது என்பதாக ரிவாயாக்கள் வந்து கூட அறிஞர் போனாங்களோ அந்த நேரத்துல ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய வயது 11 வயது என்பதாக வந்து 11 வயதில் அல்லாஹுடைய ரசூல் கொடுத்த பொறுப்பு என்ன? வஹி எழுதுங்க, குர்ஆன் எழுதுங்க என்பதாக பொறுப்பு கொடுக்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகினாங்களோ கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், அவருக்கு வயது ஒரு 20, 22 வயது. அந்த நேரத்துல எங்களுக்கு தெரியும் கிலாபத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள யமாமா என்ற ஒரு யுத்தம் நடக்குது. அதிகமான காரிமார்கள் ஷஹீதாக இருக்கிறாங்க. குர்ஆன் கொடுக்கக்கூடிய பொறுப்பம் இந்த வாலிபருக்கு கொடுக்கப்பட்டு 22 வயது. குர்ஆன் இப்ப ஓதுறோமோ அதை ஒன்று சேர்க்கிறதுக்காக வேண்டி மரத்தின் இலைகள்ல மத்திகள்ல கல்லுல முள்ளுவல் எழுதப்பட்ட குர்ஆன் ஒன்று சேர்ந்த சாதி. எத்தனை வயசு?
22 வயசுல எவ்வளவு பெரிய ஒரு கீழ்ச்சியா காசிக்கு பாருங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களோட வாலிபர்கள் அந்த கட்டத்தில் இருக்கிறாங்களா? தீனுக்காக வேண்டிய ஒரு உழைப்ப தியாகத்தை வாங்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களா? அனஸ் பின் மாலிக் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, உம்மு சுலைம் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பொறுப்பு கொடுத்தாங்க நபியா அவங்களுக்கு. நபியா அவங்க மதீனாக்கு வந்த நேரத்தில் அவருக்கு வருஷங்கள் வாழ்கிற நேரத்தில் அவருக்கு வயசு 21 அல்லது 22 வயசு. நபியா அவங்களோட சொந்தத்தில் 11 வருடங்கள் இருந்தாங்க. நேரத்தில் 22 வயசு அவருக்கு. அந்த மாலிப்பம் அனஸ் ரலி அல்லாஹு தஆலா எவ்வளவு ஈமான்ல கூவத்துள்ளவங்க. விரிச்சு 2 ரகா தொழுந்தாங்க. அவருடைய தோட்டத்துக்கு மாத்திரம் ஒரு மலை மேகம் மலைய பொழிய வச்சிருக்கிறது. அவ்வளவு அல்லாஹுடைய உதவிகளை நேரடியாக எடுக்கக்கூடிய ஒரு வாலிபனாக இருந்தான். வாலிபத்தில் அவ்வளவு வேலைகளை செஞ்சான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரிகள், இப்னு மஸ்ஊத் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு வாலிபம், யூசுஃப் அப்துல்லா இப்னு உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, அவங்களும் வாலிபத்திலிருந்தான் இருந்தான். அவ்வளவு சின்ன வாலிபர்கள் படிக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் தலைமைத்துவத்துக்கு வாரதாக இருந்தால் அவர்கிட்ட என்னென்ன சிபாக்கள் இருக்கணும், என்னென்ன பண்பாடுகள் இருக்கணும், அந்த பண்பாடுகள் 18 கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், எங்க 18 விளையாடுற வயசு சொல்றோம். ஹியூமன் ரைட்ஸ் ரீதியில நாங்க பேசுறோம். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் உள்ள ஹியூமன் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் இது உரிமைகள் என்ற ரீதியில பாலிசத்துல கல்லடி கேளா, நான் நசீகத்து கேளா, உபதேசத்து கேளா, இந்தியாவுக்கு முதலாவதாக முதலாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இஸ்லாம் அந்த வயதுல ஒவ்வொரு நாடுகளை கைப்பற்றி அந்த நாடுகள்ல அமீராக இருக்கக்கூடிய இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், இப்ப எங்கட வாலிபத்தை யோசிச்சுக்காங்க. அந்த தீனுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? எனக்கு 30 வயசு 37 வயசு. ஒவ்வொருத்தருடைய வயசுல உள்ளத்துல கையை வச்சு யோசிச்சுக்காங்க. அல்லாஹுடைய தீனுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? ஆணுக்கு, ஹதீசுக்கு, மதரசாக்களுக்கு, மஸ்ஜிதுக்கு, சமூகத்துக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு, தீன் வாரத்துக்கு, இணையால என்ன இஸ்லாத்துக்கு நடந்திருக்குது? நான் ஸ்கூல்ல படிச்சுக்கிறேன், நான் அந்த ஸ்கூல்ல செய்யறேன், எந்த பிள்ளைல நான் ஸ்கூல் தங்குறேன், எந்த மனைவிக்கு நான் சாப்பாடு போடுறேன். இது மாத்திரம் அல்ல, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இணையால தீனுக்கு என்ன நடந்திருக்குது யோசிச்சு பார்ப்போம். இது அந்த காலத்துல வாலிபமும் தான், யோதிக்கத்திலையும் தான், ஆண்களும் தான், பெண்களும் தான், சிறுவர்களும் தான், தீனுக்கு எவ்வளவு செய்யலுமோ அவ்வளவு செஞ்சாங்க. செஞ்சாங்க, அறிவாலையும் செஞ்சாங்க, உடம்பாலையும் செஞ்சாங்க, எவ்வளோ முயற்சி செய்யலுமோ அவ்வளவு செஞ்சு அமானிதத்தை எங்களுக்கு எல்லாம் பொறுப்பு செஞ்சிருக்கிறார். இங்கே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களுடைய சகோதரர்களே, எங்களுக்குரிய பொறுப்பு இல்ல. நாங்களும் மௌசாகிறதுக்கு முன்னால இந்த உலகத்துல தீனுக்காக வேண்டி ஏதாவது ஒரு சாதனையை செய்யதான் வேண்டும். அமைப்புல பல முயற்சிகள் நடக்குது. அந்த முயற்சிகள் நாங்களும் ஈடுபட வேண்டும். நம்முடைய காலம் நேர்த்த நாங்களும் செலவழிக்க வேண்டும். உலகத்துல வந்துட்டோம், வாழ்ந்த மௌசாகித்தம் அல்ல. இனையால ஒரு தீனுக்கு நான் என்ன செஞ்சேன் என்று ஒரு ஒரு விஜயத்தை நாங்கள் சாதிச்சுதான் போகும். இதை பத்தி நிச்சயமாக சத்தியமாக இந்த அமானி அல்லாஹ் கியாமத்தில் போறான். என்னுடைய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த அமானுக்கு பார்க்கக்கூடிய ஆண்களாக பெண்களாக நாங்கள் மாற வேண்டும். எவ்வளவுக்கு வீட்டில் உள்ள ஆண்கள் பெண்களுக்கு சுமப்பாங்களோ அதற்கு நான் புள்ளேனுக்கு எங்களுக்கு சொல்லலாம். அந்த புள்ளேனும் தீனுடைய தவல் உள்ள பெண்களாக மாற வேண்டும். அந்த காலத்தில் உள்ள பெண்களை போல், அந்த காலத்தில் உள்ள ஆண்களை போல எங்களோட பிள்ளைகளும் மாறுவதாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக எங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஃபியூச்சர், அழகான ஒரு வருங்காலம். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கொடுத்தோமோ அமல் செய்யக்கூடிய நீ எங்களுக்கு வழங்குவாயாக.
وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله، صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عندما تحب وترضى. أما بعد، يا عباد الله أوصيكم بإياي نفسي أولا بتقوى الله، اتقوا الله فإن التقوى تنجيكم من النار ويدخلكم الجنة. أحبتي في الله، إن الكرم قلب المؤمن وهو الأسلة للإنسان في الأمور الدنيوية والأخروية، وهو مأوى محبة الله سبحانه وتعالى. والله ينظر إلى قلب الإنسان وعمله، وفي صلاحه صلاح الدين، وفي جهاده جهاد الدين. قال النبي صلى الله عليه وسلم: ألا إن في الجسد مضغة، إذا صدقت فلها الجسد كله، وإذا فسدت فلها الجسد كله، ألا وهي القلب. فرشته واجبة لكل مؤمن، لأن النجاة موقوفة في الآخرة. قال تعالى: يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. أما إذا أقل بالمؤمن فحرام إجماعا بكل حال، إزازه واجب ومشروع لكل عامل. نهى الشعر ولا اللحد والمحبة المشروعية الإسلامية، ونهى عن سوء الظن والحسد والبخل وسكت القلوب، وعلم من أعظم مقاصد الشرعية الإسلامية.